நேர்கொண்ட பார்வை வலிமை படத்தை தொடர்ந்து திரு அஜித் சாரோட அடுத்த படமான 61வது படத்தையும் ஹர்ஷ்நாத் அவர்களே இயக்க இருக்கிறதோ ஆல்மோஸ்ட் உறுதியாகியிருக்கு. இந்த நிலையில் தலா 61வது படத்தோட படப்பிடிப்பு குறித்து மேலும் சில அப்டேட்டுகளை போய் விலகியிருக்கு. இதை பற்றி முழுமையாக பணம் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தன்னோட கடின உழைப்பினாலையும் விடாமுயற்சினாலையும் தோல்விகளை சாதனைகளாக்கி அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இப்போ பிரபல முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம தலா அஜித் சார். தமிழ் சினிமாவில் இவருக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. இவரோட படங்களை வச்சு ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல் கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இப்போது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தலா அஜித் சார் நடிப்பில் வலிமையை உருவாகி வந்துட்டுருக்க படம் தான் வலிமை. ஹர்ஷ்நாத் அவர்கள் டைரக்ட் பண்ண வலிமை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் போனிக்கு போகிற தான் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. வலிமை படம் வரையிற ஆகஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தலா 61வது படம் குறித்தும் பல அப்டேட்டுகள் வெளியாகிய வண்ணம் இருக்குது. அதன்படி ஹர்ஷ்நாத் அவர்களே தலா 61வது படத்தையும் இயக்க இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. வலிமை படப்பிடிப்பின் போதே ஹர்ஷ்நாத் அவர்கள் தலா 61 படத்துக்கான கதையை தலா அஜித் சாரிடம் சொல்லியிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை கேட்டு தலா அஜித் சாரும் இரண்டு போயிருக்காரு. அந்த படத்தில் நானே நடிக்கிறேன் அப்படின்னு ஹர்ஷ்நாத்துக்கு தலா அஜித் சார் வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட 61வது படத்துக்கான கால்ஷீட்டையும் கொடுத்துருக்காரு. தலா 61 படத்தோட கதை முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஸ்டோரியாம். இதே கூட்டணியில் இப்போ உருவாகி வந்துட்டுருக்க வடிவம் படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் மட்டும் இல்லாமல் காமெடி ரொமான்ஸ் சென்டிமெண்ட்டுன்னு கலவையாக தான் உருவாகி வந்துட்டுருக்கு. ஆனால் தலா 61 படம் அப்படிப்பட்ட படம் கிடையாதான். முழுக்க முழுக்க ஆக்ஷன் கலந்த கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியாம். இப்போ தலா 61வது படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்கோம். வருகிற ஜூலை மந்தில் தலா 61வது படத்துக்கான படப்பிடிப்பையும் ஹர்ஷ்நாத் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. வலிமை படம் ஆகஸ்ட் மந்தில் ரிலீஸ் ஆக இருக்கனால வலிமை படம் ரிலீஸுக்கு முன்பே தலா 61 படத்தோட படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஹர்ஷ்நாத்தும் தலா அஜித் சாரும் உறுதியாக இருக்காங்களாம். இதற்கிடையில் தலா 61வது படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய டெஸ்ட்டாக இருக்குது. பூனிக்கு போகிறவர்களே தலா 61வது படத்தையும் தயாரிக்கிறதுக்காக அதிக முயற்சி எடுத்து வந்துட்டுருக்காராம். இன்னொரு பக்கம் கோகுலம் ஸ்டுடியோஸ் கோபாலன், கோபுரம் ஃபிம்ஸ் அன்புச்செழியன், சத்யஜோதி தியாகராஜன் இவங்களுக்கிடையிலையும் தலா 61வது படத்தை தயாரிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போட்டிய நிலை வந்துட்டுருக்கான். இவங்களில் ஒருத்தங்க தான் தலா 61வது படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தலா அஜித் சார் நடிப்பில் உருவாகி வந்துட்டுருக்கோம் வலிமை படத்திலிருந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் கூட வெளியாகாமல் இருக்கும். இந்த நிலையில் தலா 61வது படம் குறித்து வெளியாகிருக்கும் இந்த அப்டேட்டுகள் ஒட்டுமொத்த தலா அஜித் ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தியிருக்கு. தலா 61வது படத்தில் மீண்டும் அஜித் சார் ஹர்ஷ்நாத் கூட்டம் இணையிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் அண்ணத்து படப்பிடிப்பு தளத்தில் ரஜினி சார் குறித்து சில தகவல்கள் இப்போ விலகியிருக்கு. பிரபல டைரக்டரான சிறுத்தை சோ டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, சோரி, சதீஷ்னு பல பிரபலங்கள் சேர்ந்து நடிச்சு வந்துட்டுருக்க படம் தான் அண்ணத்து. அண்ணத்து படத்துக்கான படப்பிடிப்பு பல தடைகளையும் தாண்டி மீண்டும் இப்போ ஹைதராபாத்தில் இருக்கும் ராமஜிரா ஃபிலிம் சிட்டியில் விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்கு. அடுத்த 3 வாரத்துக்குள்ளே அண்ணத்து படத்தோட முழு படப்பிடிப்பும் முழுவதுமாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். வருகிற தீபாவளி டேட்டாக கண்டிப்பாக அண்ணத்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு படத்தை தயார் நிறுவனமான சன் பிக்சர்ஸ் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களாம். அதனால் இரவு பகல் பார்க்காம அண்ணத்த படத்தோட படப்பிடிப்பு முழு வீச்சில் நடந்து வந்துட்டுருக்கான். இந்த நிலையில் அண்ணத்த படப்பிடிப்பு தளத்தில் ரஜினி சாரோட நிலை குறித்து சில விஷயங்கள் இப்போ தெரிய வந்திருக்கு. அதாவது அண்ணத்த படப்பிடிப்பு தளத்தில் ரஜினி சாரை யாரும் தொட்டு பேசவோ அவரோட தனித்து உரையாடவோ அனுமதி கிடையாதாம். முடிஞ்ச வரைக்கும் ரஜினி சாரை தனியாக வச்சு பாதுகாக்கிறாங்களாம். கடந்த 2 வாரங்களில் எடுக்கப்படுற அனைத்து காட்சிகள்லேயும் ரஜினி சாரோட காம்பினேஷன் காட்சிகள் தான் அதிகமாக இருக்காம். ரஜினி சாருக்கு அவித்த காய்கறிகள் ரொம்ப கொஞ்சமும் உப்பு சேர்த்து தான் கொடுக்குறாங்களாம். காலை மாலை இருவேளையும் இட்லி மட்டும்தான் ரஜினி சாருக்கு கொடுக்குறாங்களாம். மதியம் மட்டும் கொஞ்சமாக அரிசி சாதமாம். அடுத்த வாரத்தில் மீண்டும் ரஜினி சார் சென்னை திரும்ப இருக்காராம். இந்த ஒரு தகவல் அண்ணத்த செட்டில் இருக்கும் டெக்னீஷியன்ஸ் மூலமாக சமூக இதழங்களில் வெளியாகி கவுட்டத்தை போல பரவி வந்துட்டுருக்கு. அண்ணத்த படத்தில் அடுத்த பீட்டுக்காக நீங்கள் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.